தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சார்பில் உதகை சிஎஸ்ஐ சிஎம்எம் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நீலகிரி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் திருமதி பிரவீணா தேவி மற்றும் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சி முத்தரசு அவர்களும் விழிப்புணர்வு நிகழ்வினை தலைமையேற்று நடத்தினர். நிகழ்வின் முதல் பகுதியாக சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்விற்காக பள்ளி மாணவ மாணவியர்கள் ஹீலியம் பலூன்களை பறக்கவிட்டனர். அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் சுரேஷ் ரமணா அனைவரையும் வரவேற்றார். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு முத்தரசு அவர்கள் போதைப் பொருட்களின் வகைகள், அவைகளை பயன்படுத்தினால் அல்லது வைத்திருந்தால் கிடைக்கும் தண்டனைகள் குறித்து எடுத்துரைத்தார். சமூக நலத்துறை அலுவலர் திருமதி பிரவீணா தேவி மாணவ மாணவியர்கள் நல்ல நண்பர்களுடன் பழக வேண்டும் மற்றும் போதைப் பொருட்கள் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி கூறினார். டாக்டர் பிலிப்ராஜ் ரவி, செஞ்சிலுவை சங்கம், திரு மோகன்ராஜ், போபியா டிரஸ்ட், திரு குணசீலன் போன்றோர் பாடல்கள் மற்றும் பொம்மை நாடகம் வழி விழிப்புணர்வு கொடுத்தது மாணவர்களை உற்சாகமடைய வைத்தது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நீலகிரி மாவட்ட தலைவர் திரு முகமது ஃபரூக் தன் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக கூறி உரையாற்றினார். முன்னாள் பள்ளி மாணவர்களான திரு டேனியல், திரு தஸ்தகீர் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களிடையே பேசியது சிறப்பாக அமைந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி வளர்மதி வினோதா நன்றி உரையாற்றினார். பள்ளியின் என்சிசி அலுவலர் ஜேக்கப் தாமஸ் மற்ற ஆசிரியர்களின் பங்கேற்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவியது. நாம் பள்ளி குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரு கடவுள் இனிப்பை வருக வருகின வரவேற்பு. தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு நம் காவல்துறையின் சார்பாக போதை ஒழிப்பு இவற்றிற்காக உங்களிடையே பல நல்ல கருத்துக்களை விழிப்புணர்வு மூலமாக எடுத்துக் கூறி நல்ல ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்க நம்மோடு என் ஆசிரியர்களோடு இணைந்து உங்கள் எதிர்காலத்தை நல்வழிப்படுத்த வந்திருக்கக்கூடிய நமது மாவட்ட டிஎஸ்பி சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் திரு முத்தரசு அவர்களை நமது பள்ளியின் தாவாளர் தலைமை ஆசிரியர் இருப்பார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வருகை வருகை என வரவேற்கிறோம். இன்ஸ்பெக்டர் திரு குணசீலன் சார் அவர்களையும் திரு ஜான் எஸ் ஐ அவர்களையும் காவல்துறை நண்பர்களாகிய உங்களை நாங்கள் எமது பள்ளிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சமூக திருமதி பிரவீணா தேவி அவர்களையும் நம் பள்ளி குடும்பத்தின் சார்பாக மோகன்ராஜ் அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருகை வரவேற்பு. நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு முத்தரசு அவர்களுக்கு வழங்குவார்கள் கருவியேற்போம். திரு குணசீலன் சார், திருமதி பிரவீணா தேவி சமூக நலத்துறை அலுவலர், திரு முதல்வர் தமிழ்நாடு வணிகர் சங்கம், திரு ஜான் எஸ் ஐ, திரு டேனியல் தேசி பிரசரர், திரு திரிபாந்த் ரவி வெக்ரா, திரு மோகன்ராஜ் போலிவாக்கம், திரு தர்சகீர் அப்துல் கலாம் சார்,
நினைவு பரிசை வழங்கிய கல்வி ஆசிரியருக்கும் அதை ஏற்படுத்தி தந்த திரு சுரேஷ் ரமேன் சார் அவர்களுக்கும் நம் நன்றியை. குட் மார்னிங். குட் மார்னிங் சிஎம்எம். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா அதே இடத்துல நானும் உட்கார்ந்துட்டு, அப்பா இந்த மீட்டிங் இப்பத்திக்கு முடியக்கூடாது கடவுளே, எவ்வளவு சீக்கிரம் போகுதோ அவ்வளவு சீக்கிரமா நமக்கு பீரியட்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். சுரேஷ் சார் வேற எனக்கு மேக்ஸ்ல ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. ஸோ சத்தமா சிரிச்சுட்டு ஓகே. ஒரு விதமான ட்ரக்ஸ் என்னன்னா டக்குனு எப்படி இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா அப்பா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் குட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நல்லா பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் மாதிரி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி கேட்குமான்னு தேடி ஓடுச்சு. ஆனா அதனால அதோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா இந்த ஜெல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அதோட உடம்பு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் போட்டு அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நிலைமையை இழந்து அது பறக்க முடியாத நிலைமைக்கு மாறி தட்டி தடுமாறி போய் அப்புறம் ஒரு ஜெல்லி கிடைச்சி அதை சாப்பிட்டு மறுபடியும் அந்த ஜெல்லினால அது என்ன நினைச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டப்போ எப்படி இருந்துச்சு, அந்த ஜெல்லி சாப்பிட்டப்போ சொர்க்கத்துல பறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த ஜெல்லி சாப்பிடக்குள்ள ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் அதை நடக்கணும்னு ட்ரை பண்ணது, அப்படியே ட்ரை பண்ணி அடுத்த ஜெல்லி கை கிட்ட பக்கத்துல வந்துருச்சு. ஆனா அதனால வந்து அந்த ஜெல்லியை தொட முடியல. சோ அதோடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வீடியோ யார் உங்களோட பேரண்ட்ஸோட ஃபோன் எடுத்துட்டு கூகுளில் நகட்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க, இந்த ஒரு அனிமேஷன் வரும். இதே மாதிரி தான் போதை பொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுடைய அண்ணனுங்க இல்லை மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை எடுத்துட்டு சூப்பராக இருக்கு, இதோட நல்ல விஷயமா இருக்கு, நல்லா செம்மையா இருக்கு, இந்த போட்டால் தான் எனக்கு கிளாரிட்டியாக இருக்கு, மைண்டு நல்லா படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. போக 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 பாத்தீங்கன்னா அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. ரைட், அவங்க எல்லாருமே அடிமை ஆயிட்டு அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. லிமிட்டா எடுத்தீங்கன்னா அது மருந்து, அதுதான் உங்களுக்கு வந்து டோரோ 650 அந்த மாதிரி டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற விஷயங்கள். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டான்ஸ் எல்லா காம்படிஷன்லயும் நான் இருப்பேன். அதே மாதிரி அதிகமான எவ்வளவு அடி வாங்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த சிஎஸ்ஐ சிஎம்எம் ஸ்கூல் தான் என்ன உருவாக்குச்சு. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போதை பொருள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க உட்காந்துருக்க இதே ஒரு இடத்துல தான் நானும் உட்காந்து இதே மாதிரி எனக்கு ஒருத்தவங்க பேசக்கூடாது. நான் கேட்டுதான் என்னோட லைஃப்ல இது இருக்கக்கூடாது, நான் மாறினேன். சோ என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் மாத்திட்டு இருக்கிறேன். என்ன மாதிரியே நீங்களும் வந்து நீங்க வந்து உங்க சுத்தி இருக்கிறவங்களோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொன்னாரு, ஜஸ்ட் நீங்க வந்து ஹீரோவா இருக்கணும்னா பி சேஞ்ச் மேன். ரைட், ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய அப்பா உங்களுடைய வீட்டுல இருக்கிற மாமாக இந்த மாணவர் பேசி சென்றுள்ளார், அவருக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து மாற்றுமுறை மருத்துவர்
டாக்டர் பிடிப்ராஜ் ரவி, இந்திய செஞ்சுலரி சங்கத்தினுடைய நீலகிரி மாவட்ட மேலாண்மை குழு உறுப்பினர். ஏறக்குறைய பல ஆயிரம் குடும்பங்களிலே இன்னைக்கு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்னுடைய கிளினிக் பகுதிக்கு வந்திருக்கிற அநேக பெற்றோர்கள், நான் ஸ்டூடெண்ட் சொல்லல, பெற்றோர்களுக்கு நாங்க மருந்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்கே தெரியாம நாம கொடுத்து அவங்கள சுகப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரு கூட தெரியாது, அவங்களுக்கும் எங்களுக்கும் மட்டும் தான் தெரியும். ஏன் இதை உங்களுக்கு பதிவு செய்யறேன்னா, ஒரு சிறுவன் அல்லது சிறுமி அல்லது வாலிபர் சகோதரன் அல்லது சகோதரி கெட்டு போகிறதுக்கு காரணம் முதலாவது பெற்றோர். பெற்றோர்கள் வீட்டிலே இந்த பயன்பாடுகளை வைத்திருப்பார்கள், பயன்படுத்துவார்கள், பிள்ளைகளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுபவர்களானால் அதை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏற்றுக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது, நான் கேட்கலைங்க. ஆனாலும் நம்ம நீங்க அவங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க சொல்றது நிமித்தமா உங்க பேரண்ட், ஒருவேளை நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா குடிக்கிறவங்களா இருப்பாங்க, அம்மா அப்பா பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க போதைப் பொருள். இதை வந்து நீங்க அவேர்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதே போல நைன்த் தொடங்கிட்டாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்கனவே முன்னாடி பேசின சகோதரன் சொன்ன மாதிரி அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஏதோ ஒரு இடத்துல அட்ராக்ஷன் வரும்போது இது சின்னதா தானே இருக்குது, நம்ம மெதுவா டச் பண்ணலாம், தொடங்கலாம்னு சொல்லி கடைசியாக தான் அவங்க அடிமையாயிடுறாங்க. உடனே அடிமையாகிறதில்லையா? அப்போ இந்த அடிமைத்தனத்தை நாம் இடம் கொடுக்காதபடிக்கு தடுக்க வேண்டும். முதலாலே நம்ம அது எனக்கு வேண்டாம் சொல்லு, நோ டு ட்ரக்ஸ் சொல்லி நம்ம முதலே நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம அதை எடுத்து போட்டுணும். நம்ம மைண்ட் அதை சொல்லுது எடுத்து போட்டு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துருவீங்க. மைண்ட் சொல்லுது நோ சொன்னா கண்டிப்பா அது நோ தான். உங்களை எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் உங்களால அதை எடுக்க முடியாது. நாங்க கொடுக்குற மருந்து அப்படின்னா, ஒருவேளை அவங்க அதை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க போர்ஸ் பண்ணீங்களோ அது எங்கே அவங்களுக்கு வாமிட் ஆயிரும், அல்லது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும், அதை எடுக்க முடியாதபடிக்கு. அப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். உள்ளிட்ட சமூக நலத்துறை உயரதிகாரிகள் மற்றும் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இங்கு சிறப்பான கருத்துக்களை உங்கள் மத்தியில் விதைக்க வந்திருக்கின்ற சமூக சேவகர்கள், அமைப்புகளைச் சேர்ந்த அத்துறை அலுவலர்களுக்கும், நண்பர்களுக்கும், சாதாரண பெருமக்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே அமர்ந்து காதோடு, நம்பிக்கையோடு மட்டுமல்லாமல் காதோடு கருத்துக்களை கேட்க அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய வருங்கால அப்துல் கலாம்கள், வருங்கால இந்திரா காந்திகள், வருங்கால தலைமையேற்றி இந்த தேசத்தையும் உலகத்தை நடத்தி இருக்கின்ற நடத்துகின்ற மாணவச்சர்கள் அனைவருக்கும் என்னுடைய காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறோம். உண்மைதான் போதை என்பது போதை பழக்கத்தை சொன்னது சமூக அவனை மதிப்பிலிருந்து நீங்கிவிடும், இதுதான் உண்மை. அதற்கப்புறம் நிறைய குடும்ப பிரச்சனை, தம்பி சொன்ன மாதிரி உடல் பிரச்சனை, குடும்பத்தில் சமூக பிரச்சனை, இப்படி போதை என்ற அந்த ஒற்றை புள்ளி ஒரு மனிதனுடைய வாழ்வை அழித்துவிடும். அதற்காக வரக்கூடிய நமது தலைமுறைகள் போதை இல்லாதவர்களாக இந்த சமுதாயத்திற்கு முழுக்க முழுக்க பயன்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற அக்கறையோடு தான் இன்னைக்கு இத்தனை அலுவலகம் தங்களுடைய பொன்னான நேரத்தை எடுத்துக்கொண்டு. போதையில்லா உலகம் படைக்கணும், வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும். போதையில்லா உலகம் படைக்கணும், வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும். கல்வியிலே கவனம் செலுத்தணும், நாம கல்வியிலே கவனம் செலுத்தணும். இள பருவத்தை நாம் கவனமாக கடந்து முடிக்கணும், பருவத்தை கவனமாக கடந்து முடிக்கணும். போதையில்லா உலகம் படைக்கணும், வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும். வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும். உயிரை கொள்ளும் போத ஒழியணும்,
உயிரொள்ளும் போக ஒழியனும் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுக்கணும், அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுக்கணும். பள்ளி பருவம் மதிப்பு மிக்கது, பள்ளி பருவம் மதிப்பு மிக்கது, இதை சொல்லி சொல்லி குழந்தை வளர்க்கணும், இதை சொல்லி சொல்லி குழந்தை வளர்க்கணும். போதையில்லா உலகம் படைக்கணும், வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும், வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும். வாழும் காலம் கொஞ்ச காலம் தான், அதை வளமுடனே வாழ நினைக்கணும், வாழும் காலம் கொஞ்ச காலம் தான், அதை வளமுடனே வாழ நினைக்கணும். போதையில விழுந்திட வேண்டாம் தம்பி, போதையில விழுந்திட வேண்டாம், வாழ்வை போதையிலே அழித்திட வேண்டாம், வாழ்க்கையை போதையிலே அழித்திட வேண்டாம். போதையில்லா உலகம் படைக்கணும், வாழ்க்கையை பொறுப்புடனே வாழ்ந்து கடக்கணும். கல்வியிலே கவனம் செலுத்தணும், பருவத்தை கவனமாக கடந்து முடிக்கணும், பருவத்தை கவனமாக கடந்து முடிக்கணும். இன்றே நாம முடிவு செய்யணும், இன்றே நாம முடிவு செய்யணும். முழு மனதோடு திருந்தி வாழணும், முழு மனதோடு திருந்தி வாழணும். ஒன்றாய் நாம் இறந்தி செய்யணும், ஒன்றாய் நாம் இணைந்து செய்யணும். போதையினை ஒன்றே நாமே ஒழித்து கட்டணும், போதையினை இன்றே நாம ஒழித்து கட்டணும். போதையில்லா உலகம் படைக்கணும், வாழ்க்கைய பொறுப்புடனே வாழ்ந்து ஜெயிக்கணும். கல்வியிலே கவனம் செலுத்தணும், பருவத்தை கவனமாக கடந்து முடிக்கணும். கல்வியிலே கவனம் செலுத்தணும், இளம் பருவத்தை வளரிளம் பருவத்தை கவனமாக கடந்து முடிக்கணும். ஓகேவா? அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கோம். மேல கைய தூக்கிறது என்ன பண்றது? உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஒருத்தர் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இங்க பள்ளியில என்ன சொல்றோமோ அதை நீங்க கேட்ட ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க, இங்க எல்லாருமே வந்திருக்கோம். நம்ம எப்படி ட்ரக்ஸ், எங்களுக்கு ட்ரக்ஸ் தேவையில்லை நம்ம சொல்லி அதை நீங்க கேட்கறீங்களோ, அதை கேட்டு வாழ்ந்தா நீங்க ஒருத்தர் சமுதாயத்தை மாற்ற முடியும். சரி, பல இடங்கள்ல நம்ம ஆக்சுவலா வேற ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துட்டு வந்தேன், ஆனா எங்க விரும்பி கேட்டதாங்க ஒரு ஆக்டிவிட்டி. இவர் கலர் வச்சு ஒரு விரும்பி கேட்டதாங்க ஒரு ஆக்டிவிட்டி நான் திரும்பவும் உங்களுக்கு தான் நீங்க அதுவா செய்ய எனக்கு ஆக்டிவிட்டி நிறைய இடங்களை பண்ணிட்டேன். சரி, இங்க வேற ஆக்டிவிட்டி மாத்திக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த ஒரு ஆக்டிவிட்டியே திரும்ப இங்க செய்யலாம்னு சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு கவர் இருக்கு, ஒரு ஓகேவா? இப்போ ஒரு கவர், எம்டி கவர் இருக்கு, ஒரு கார்டு,
ஒரு எம்டி த்ரீ. இப்போ இந்த கவர் எம்டியா இருக்கா இல்லையா சொல்லி செக் பண்ணிடலாமா? சரி செக் பண்ணிடுங்க, செக் பண்ணுங்க. போட்டாச்சு. முன்னாடி இப்ப 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாமா? எங்க சேர்ந்து என்ன இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப என்கிட்ட இருக்க அந்த பிரேம அப்படியே கையில எடுத்து, சரியா? கார்டு எங்க இருக்கு? பிரேம் குளியதா இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்க அந்த கவர் இருக்கு. இப்ப அந்த கவர் என்ன பண்றேன், கை நிட்டுலாம் ஒரு நீங்களும் சரியா வெளியே இருக்க வரைக்கும் இந்த பிரேம் வந்து ஒரு போதை பொருள். போதை பொருள்ல போய் நம்ம சிக்கிட்டனா நம்மளால வெளியே வரவே முடியாது. நம்மளுடைய சொந்த முயற்சினால இந்த போதை பொருள் வந்து நம்ம விடுதலையாகி வெளியே வர முடியாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய பள்ளிக்கூடம். அது மட்டும் இல்லாம நடத்தக்கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராம், சரியா? இப்ப நீங்க வந்திருக்க நீங்க இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு இந்த கவர்ல எப்படி இந்த பிரேமோட அந்த கார்டு போச்சோ, நீங்க உள்ள போய் வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல யார் யார் வந்து சிக்கியிருக்காங்க அவங்களும் விடுதலையாக முடியும். அதே நேரத்துல நீங்க போய் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண மத்தவங்களையும் விடுதலையாக்க முடியும் போதைப் பொருள் இருந்து. ஏன்னா இவ்வளவு தீமைகளை குறித்து சொல்றாங்க, அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போய் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரி, என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. இனி காலையில இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அண்ணா நான் உங்க கூட வரணும் நானு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு போதை பொருள் யூஸ் பண்றாங்க.
அதனுடைய ஓனர் நான். இந்த என்னோட நிறுவனத்தோட பேர் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னாக்கா, இந்த கடந்து வந்த பாதை அப்படின்னாக்கா, உங்க பெற்றோர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்துஸ்தான் நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு தெரியறதோட உங்க பெற்றோர்களுக்கு கண்டிப்பா போய் நீங்க கேட்கணும். நீங்க கேட்பீங்களா கேளுங்க. ஒரு சின்ன ஒரு நிறுவனமாக ரொம்ப இதாக எங்க அப்பாவால தொடங்கப்பட்டுச்சு, எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பாவால வீட்டு இந்த விங்கபோஸ்ல தொடங்கப்பட்டுச்சு. படிப்படியாக அது முன்னேறி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஒழுக்கம். இப்போ நான் அந்த காலத்துல ஏதாவது ஒரு பொருளை நான் அறிமுகப்படுத்துறேன், ஏதோ ஒரு போதை படத்துக்கோ அடிமையா இல்லைன்னா இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நான் உங்க மாணவ மாணவர்களுக்கு ஒன்னே ஒன்றுன்னு சொல்றேன், நீங்க ஒரு லட்சியத்தோட வாங்கணும். நான் ஒரு பெரிய லட்சியத்தோட வாங்கினேன். நீங்க ஒவ்வொருத்தர் என்ன நாடுறீங்க அவங்கவுங்க லட்சியம் வச்சுங்க. இந்த லட்சியத்தோட நீங்க வாழும்போது அதை பின்னாடி ஓடிட்டு இருப்பீங்க அப்படியே, உங்களுக்கு டைவர்ஷன்றது வராது. லட்சியம் இல்லாம வாழும்போது உங்களுக்கு இந்த டைவர்ஷன் பிரச்சனையே வருது. நீங்க என்னமோ வாழ்றாங்க, படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறோம், டெய்லி போறோம், அப்பா அம்மா சொல்றாங்க, கிளாஸ்க்கு போறோம், டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்க, இதோட நிறுத்திடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தோட வாழணும். நான் வந்து ஒரு லட்சியத்தோட வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி இந்த சேவையும் செய்யணும், நம்மளும் வளரணும், சேவையும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம ஊட்டி வரைக்கும் இன்னைக்கு ஜிஐ வாங்கியிருக்கோம். ஜிஐ என்ன தெரியுமா உங்களுக்கு? புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடுனா என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து ஆங்கிலேயர் காலத்துல பேக்கரி தொழில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பிரதான ஒரு தொழிலாளர்களா இருந்தது. அந்த காலத்துல அவங்க பிரெட் குக்கீஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அன்னைக்கு தயாரிக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு வரக்காப்பி வச்சு குடிக்கிறாங்க. வரக்காப்பில அவங்களுக்கு முக்கிய குக்கீஸ் உள்ள வச்சா வரக்காப்பில உள்ள போயிடும். அப்ப அவங்களுக்கு ஒரு திண்பாண்ட தேவைப்படுச்சு அந்த காலத்துல. அதெல்லாம் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சது இந்த வர்க்கின்ற விஷயம். அப்ப இந்த வர்க்கி ஆர்ஜினேட் ஆனது ஊட்டியில. அப்ப இதுக்கு ஒரு புவிசார் குறியீடு வாங்கணும். ஏன்னா நீ பிளேன்ஸ்ல எங்க போனாலுமே வந்து ஊட்டி வர்க்கின்ற பேர்ல கோடியாக தயாரிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க அதை வாங்கி சாப்பிட்டு ஊட்டி வர்க்கின்ற சுவையில தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுறாங்க. போராட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. சும்மா எதுவுமே கிடைச்சிடாது. லட்சியத்தோட போராட்டத்தோட வாழும். இப்ப நான் இப்ப கிளாஸ் வரையே உட்கார்ந்து இருக்காங்களா, இல்ல நண்பர்கள் வரையா நீங்களா உட்கார்ந்து நட்பு வட்டாரமும் நீங்கள் நல்ல இந்த ஒரு லட்சியம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு லட்சியம், லட்சிய பாதையோட போனீங்கன்னா நிச்சயமா போக மாட்டீங்க. லட்சியத்தோட வாழுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. தொடர்ந்து இவ்விழாவினை நடந்து கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்ட சமூக நம்முடைய சமூக நலத்துறை அம்மா பிரவீணா தேவி அம்மா அவர்களை உங்கள் முன் பேச அன்புடன் அழைக்கிறோம். சொன்னாங்க
முன்னாடி உங்களோட அலுமி பேசின மாதிரி எப்படி உங்களுக்கு கவலை இருக்காது, ஏன்னா எப்படியும் கிளாஸஸ் எல்லாம் போயிடுச்சு, டீச்சர்ஸ்க்கு தான் கவலை இல்லையா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரமோ அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப பேசினவங்க எல்லாரும் எதை பத்தி பேசினாங்க அப்படிங்கறது மொத்தமா பார்த்தா ஒரு மூணே பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேசினவங்க அலுமி டேனியல் சார் சொன்னது என்னன்னா, உங்களில் ஒருவர் உங்களுக்காக ஒருவர் அப்படிங்கிற மாதிரி, இந்த பள்ளியிலேயே நான் படிச்சு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற போது இது பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு. ஓ, நம்ம ஸ்கூல்ல படிச்சாரு, நம்மளுக்கு முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் இந்த அளவுக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு அப்படின்னா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சீடு விதை உங்களுக்குள்ள போட்டிருக்காரு. இதுல அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நானா பயங்கரமா அடிமாத்தின ஒரு பையன், ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, மேக்ஸ் சார் தவிர யாருமே கைத்தட்டல, மேக்ஸ் சார் மட்டும்தான் கைத்தட்டாரு, ஏன்னா அவர்தான் நிறைய அடிச்சவர்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பெருமை, அப்பாடா நான் அடிச்சு ஒரு ஆளுக்கு போது எல்லாரும் என்னை திட்டுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் மேடையில வந்து பெருமையா பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய விஷயம் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. போன வருஷம் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி கூட
குட்டூர்ல ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கு, லீவ் எல்லாம் விட சொல்லிட்டாங்க, ஆனா எங்களுக்கு பின்னாடி வழியா கிளாஸ் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இத சொல்றதுக்கு பிரின்சிபல் என்ன மன்னிக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இது மாதிரி சில்ட்ரனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு நீங்க போன் பண்ணி சொல்லலாம், ஓகேவா? சுத்தப்பட்டு ஹாப்பியா இருக்குமே, அப்படியே நல்லா சிரிப்பா வருமே, மறக்க மாட்டாங்க. அதுக்குதான் இந்த எக்ஸாம்ல சொன்னது, இதை வந்து ஹர்ட் பண்றதுக்காக கிடையாது. எந்த ஸ்கூல்ல எந்த குழந்தைங்கிறது எங்கேயும் வெளியில தெரியலனாலும் இதை எப்படி சுமூகமா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும். இப்ப நாங்களே யாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செய்யற ஆபீசர்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செய்யற ஆபீசர்ஸா இருக்கட்டும் இல்ல பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஈக்குவலான கடமை இருக்கு இந்த மாவட்டத்தை வந்து ஒரு நல்ல மாவட்டமா உருவாக்குறதுக்கு. அதனாலதான் நாங்க எல்லாம் இதுல பங்களிக்கிறோம். அப்ப நீங்களும் இதுல பங்களிக்கணும், நீங்களும் ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கணும், சரியா? சினிமா எல்லாம் பாப்பீங்கல்ல, போன் பண்ணி சொல்லுவாங்கல்ல, இங்க பாருங்க சாகரம் கூடி திறந்திருக்கு, இது என்ன பண்ண சாகரம் கூடி இப்படியே திறந்தே இருக்கேன், என்ன பண்ணலாம், எல்லாரும் பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க, யாருமே கூட மாட்டாங்களா அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து கூடுவாங்கல்ல. இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் பாருங்க, சிகரெட் குடிக்கிறது, ட்ரிங்க் சாப்பிடுறது, இதெல்லாம் வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஹீரோயிசம், பட் இதுதான் உண்மையான ஹீரோயிசம். உங்க முன்னாடி இன்னொரு ஹீரோ நின்று இருக்காரு, மிஸ்டர் நவாஸ். அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரியும், அதாவது இந்த மாதிரி எங்க சாக்கடை போகுது இப்படி யாருமே கண்டிக்கிறதுல ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிவிக்கிறதும் அவர் தான். அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 10 9 8 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லணும், சொல்றீங்களா? எனக்கு அதுதான் சொல்லுவீங்கல்ல. நீங்களும் அடுத்தது வந்து போலீஸ் ஆகணும், இல்ல போலீஸ் மாதிரி கெத்தா நடந்துக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல நடக்கிற தப்ப உடனே நாம தெரியப்படுத்தணும். அந்த தப்பு பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல தண்டனை இருக்கோ, தப்புக்கு உடனடியா போறவங்களுக்கும் அந்த பாவம் வந்து தேவை இல்லையா? அதனால நீங்க எல்லாம் இனிமே 10 9 8 அப்படிங்கிற நம்பருக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கூப்பிட்டு சொல்லணும், ஓகேவா? தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. அன்பார்ந்த சிஎஸ்ஐ பள்ளி மாணவ குடும்பங்களே, ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, மற்றும் இந்த வேலையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போதை பொருள் மற்றும் அதனுடைய தீமைகள் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ தொடர்ந்து அதையும் நம்ம பேசுறதை விட அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், சட்டத்தில் என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கு அப்படிங்கிறத காவல்துறை சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நண்பர் சொன்னார், இந்துஸ்தான் அவரோட உரிமையாளர், நல்ல நண்பர்களால் நான் முன்னிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல நண்பர்கள்னு சொன்னார். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன், நண்பர்கள் எல்லாமே நம்மளை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க, கூடவே தீய நண்பர்களும் சில பேர் இருப்பாங்க. அதை ஒதுக்கி பார்த்து நம்ம நல்லவர்களோட மட்டும் சேர்த்து தீயவர்களை ஒதுக்கிட்டாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்லுவாங்க, நீ உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளோட நண்பனை வச்சு தான் நம்மளை என்ன போடுவாங்க. அதுக்கு சிறிய கதைகள் மட்டும், ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு அடுத்து இதுக்கான தண்டனைகள்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது, போதை பொருளாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு நரியும் ஒரு அணிலும் வாழ்ந்துட்டு இருந்தது. நிறைய வந்து இவருக்கு ஒரு நேரம் ஃப்ரெண்ட்ஸா, அதாவது எதிரியா இருந்த கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுது. நரிக்கு எப்போதுமே ஒரு தந்திரம் இருக்கும், அந்த அணில சாப்பிடுன்ற எண்ணத்துல அதோட நட்பு உருவாக்குது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காட்டில் விளையாடலாம். விளையாடும் போது அணில் மரத்தில் இருந்துச்சுன்னா நரியால் ஏற முடியாது, அணில் மரத்துக்கு வர தாவும், அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் பெரிய மிருகங்களாக இருந்த விட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம ரெண்டு பேருமே காலில் வந்து ஒரு நீளமான கயிறை கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் விளையாடுவோம், சுற்றி அப்படியே விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நரி தந்திரமாக அணில கூப்பிடுது. அணிலும் சரி ஓகே, என்ன நம்மளை பண்ணியிருப்போம், நம்ம தான் ஓடிடலாம் நம்ம மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில் அவரோட நட்பாகி ரெண்டு பேரும் விளையாண்டுருக்காங்க. இந்த விளையாடுறத தூரத்தில் இருந்து ஒரு சிங்கம் பார்த்துட்டு இருக்கு, நல்ல பசி, சரி பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் நிறைய பிடிக்குது. நிறைய பிடிச்சோன்னா என்ன அது, அணில் நேராக மரத்தில் ஏறிட்டார். ஆனால் இப்போ மேலே தப்பிச்சு போக முடியாது, ஏன் எல்லாம் கயிறு கட்டிருக்கு. ஸோ அந்த நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அணிலும் சிங்கத்தோட இறக்கி பணியாயிடுச்சு. சின்ன கதை தான், பட் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட நட்பு வந்து நல்லவர்களோட சேரணும், உங்களை
ஒரு போதைப் பொருளை அடிமையானவர்கள் நண்பர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு அதை எப்படியாவது பழக்கப்படுத்தி கொடுக்கணும், நான் கெட்டது மன இல்லாமல் அவனையும் எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு மச்ச ஒரே ஒரு முறை வந்து ஸ்மோக்காக இருக்கட்டும் இல்லை ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் எனி டைப் ஆஃப் ட்ரக்ஸாக இருக்கட்டும் ஒரு முறை இதை பயன்படுத்த ஒன்றுமே பண்ணாது. நான் சாப்பிட்டாலே எனக்கு என்ன பண்ணிடுச்சு நல்லா இருக்கட்டா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முறை. ரஜினி பாட்டை படுத்துறது வருவார் இல்லையா, நான் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி இல்லை, இது ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட 100 ஆண்டு வாழ்க்கையை வந்து அது வீணடுத்துடும். 100 வயசு வாழக்கூடிய விஷயத்தை கூட அந்த ஒரு முறையில் உங்களோட வாழ்க்கையை அப்படியே பண்ணி போதும், அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தே முடியாது வாழவும் முடியாது. ஸோ அந்தளவுக்கு மோசமானது இந்த ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்னால் என்ன, போதைப் பொருள்னால் என்ன அப்படின்னு தெரியுமா இருந்தாலும், ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போதைப் பொருளோட நேம் சொல்லணும் பார்ப்போம். ஒருத்தர் கேட்குங்க ஒருத்தர் சொல்லுப்பா ஒரே ஒரு போதைப் பொருளோட சரி ஓகே. அடுத்து அடுத்து அப்புறம் கஞ்சா இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்காரு. அடுத்து இப்போ என்னைக்குமே எதுக்கு வந்து பின்தங்க கூடாது, பின் தயங்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும், அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் துணிச்சலாக இருந்துச்சு சொன்னீங்கன்னாவே நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரக்ஸ் தெரியாமல் இருக்கிறது தவறு, தெரிஞ்சுக்கணும் ஆனால் பயன்படுத்தக்கூடாது. என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, என்னென்ன போதைப் பொருள் இருக்குது, இப்போ சந்தி சொன்னார் கஞ்சா கஞ்சா அபின் கராயின் மாஃபின் இந்த மாதிரி நிறைய இருக்குது புரியுதுங்களா. இந்த பொருட்கள்லாம் என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் படிக்கணும். சார் சொன்னார் எத்தனால் அந்த மெத்தனால் வந்து இருக்காண்டி பயன்படுது, மெத்தனால் எத்தனால் என்னது ஆல்கஹால், அதை சாப்பிட்டா என்ன பண்ணுவோம் சிறுமூளை முறையாக மூலமாக நம்ம மூளை பாதிப்பு அடைஞ்சு நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த சொல்லக்கூடிய இந்த கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள்லாம் வலி நிவாரணையாக தான் ஆரம்பத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ மாத்திரை சொன்னார் இல்லையா பாராசிட்டமால் ரோசின் இந்த மாதிரி மாத்திரைகள் வலி நிவாரணிகள், இந்த வலி நிவாரணிகளை வந்து அதிகமாக தவறுகளாக பயன்படுத்தி தவறுதலாக பயன்படுத்தி அதை போதை வஸ்துக்களாக மாற்றிட்டாங்க. இந்த போதை வஸ்துக்களை வைத்திருந்தாலும் அது மாத்திரை வச்சுருந்தா மட்டும் கிடையாது, போதை வஸ்துக்கள் நச்சமேலையா கஞ்சா அபிநேராயில் இந்த மாதிரி பொருட்களை கையில் வச்சுருந்தாலே சட்டத்துக்கு புறம்பானது, சட்டப்படி குற்றம், அதுக்கு தண்டனை உண்டு. ஒரு மாணவன் எனக்கு தெரியாமல் என் பாக்கெட்டில் வச்சுட்டான் சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா கூட கண்டிப்பாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும். ஒரு முறை எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அவரோட படிப்பும் போயிடும், அவரோட வேலையும் போயிடும், அவர் வாழ்க்கையும் போயிடும், குடும்பம் அவர் நம்பியிருந்த குடும்பம் என்னங்க நாளைக்கு வந்து நடத்துறவுள்ள தான் நிற்கும். ஸோ நீங்கள் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க ஒரு கஞ்சா சின்ன பாக்கெட்டு ஒருத்தர் பையன் வச்சுருந்தாருன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் யாராக இருக்கட்டும், அது மாணவனாக இருக்கட்டும் வெளிநபர்களாக இருக்கட்டும் யாரோ வந்து தெரியாமல் என் பாக்கெட்டில் வச்சுட்டாருனா கூட அந்த கஞ்சா பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவர் வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் வைத்திருப்பது குற்றம், பயன்படுத்துவது குற்றம், அவன் கொடுத்தான் சார் நான் பிடிச்சேன் அப்படின்னா கூட என்னாச்சு அதுக்கும் குற்றம் தான், அதுக்கும் ஜெயில் தண்டனை உண்டு. ஒரு முறை ஜெயில் போயாச்சுன்னா அந்த ஸ்கூலை வந்து நிப்பாட்டிடுவாங்க, திரும்ப எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கவும் மாட்டாங்க. என்ன காரணத்துக்காண்டு பள்ளி விட்டு நிறுத்துறீங்கன்னு கேட்டால் கஞ்சா யூஸ் பண்ணா சார் ஸ்மோக் பண்ணா அதனால நிறுத்திட்டாலும் திரும்ப இன்னொரு ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்களா, சேர்க்க மாட்டாங்க. பள்ளி படிப்பு போயிடும், அப்புறம் கல்லூரி படிப்பு போக முடியாது, மேல் படிப்புக்கு போக முடியாது, நீங்கள் எந்த வேலையிலையும் சேர முடியாது, பாஸ்போர்ட் கிடைக்காது. ஒரு பார்வை போனால் கூட போலீஸ் வெரிஃபிகேஷனில் பாஸ்போர்ட் கிடைக்காது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வைத்திருந்தாலும் குற்றம் பயன்படுத்தினாலும் குற்றம், அதை வேறு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போனாலும் இருந்த குற்றம், அதை விற்பனை செய்தாலும் குற்றம். ஸோ போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையை சீரழிக்கணும்னு பாருங்கள். அது குடிக்கிறாங்க, குடித்தவங்க வந்து நாளைக்கு உடல்நலம் பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் அவர் வந்து மரணத்துக்கு போகிறார், அது வேறு விஷயம். பட் சாதாரணமாகவே இந்த பள்ளி மாணவர்களுக்கு நான் எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, விளையாட்டு தலைமை கூட இதை யாருமே கையில் தொடராதிங்க. இன்னொரு நண்பர் எனக்கு கொடுத்தாரு நான் தான் சும்மா தான் ஒரே ஒரு தடவை பார்த்தேன் அப்படின்னா குடிச்சு போயிடுச்சு அவங்க.
சரிங்களா? போதை பொருளை தொடுவீங்களா? தொடக்கூடாது. அப்படி யாராவது நம்ம பள்ளியிலோ அல்ல பக்கத்துல யாரோ பயன்படுத்திக்கிட்டு இருந்தா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட சொல்லணும். அவங்க எங்களுக்கு தவறு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் முழுமையாக பாதுகாப்பாக வச்சுருப்போம். யார் சொன்னா எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு வீட்டில் ஒரு நபர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டார்னா அந்த குடும்பம் ஃபுல்லாகவே பாதிக்கப்படும். முழுவதுமாக அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அவங்க குடும்பம் பாதிக்கப்படுறத விட அந்த சமுதாயம் பாதிக்கப்படும். அந்த ஊரில் நாளைக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்கணுமா உருவாக்கணுமா வேண்டாமா? உருவாக்கக்கூடாது. அதுக்கு மாணவர்கள் நீங்கள் தான் உரிமையாக இருக்கணும். நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. 12:40 உங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 5 மினிட்ஸ் லேட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு இந்த பள்ளி சார்பாகவும் இந்த காவல்துறை சார்பாகவும் மாணவர்கள் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நிகழ்ச்சியானது இன்றைய இதே நிறைவேற்ற முடிந்தது. இவ்விழாவில் தலைமையேற்று நடத்தி கொடுத்த நமது மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் திருமதி பிரவீணா தேவி அம்மா அவர்கள் மற்றும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் முத்துராசா மற்றும் நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் ஓவியா அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் மாயக்குரல் திரு மோகன்ராஜ் அவர்கள் ஜேசி குன்னூர் ட்ரெஷரர் திரு நம்முடைய ஜேசி பிரசிடென்ட் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய ஜேசி ட்ரெஷரர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு வணிகர் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு ஃபரூக் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு தொண்டு நிறுவன கூட்டமைப்பின் சார்பில் மீண்டும் ஒருவரை நன்றிகளை கூறி வாழ்த்துக்களை கூறி நன்றி வணக்கம். சேஃப், சேஃப், நோ டு ட்ரக்ஸ், நோ டு ட்ரக்ஸ், சேஃப், நோ டு. தேங்க்யூ. அவையெல்லாம் நமது பள்ளி குடும்பத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடவுளை ஏற்றி நன்றி.